चूड़ापदेन परिगृह्य तभोत्तरीयम् मालामपि त्वदलकैरधिवास्य दत्ताम् प्रायेण रङ्गपतिरेष बिभर्ति गोदे सौभाग्यसम्पदभिषेकमहाधिकारम्। श्रीमत्यै गोदायै नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। இன்றைய தினம் நாம் ஸ்ரீ கோதா ஸ்துதியில் உள்ள 18வது பத்தியத்தை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 18வது பத்தியத்தில் 17வது பத்தியத்தை போலேயே போன்றே பிராட்டியினுடைய அந்த சூடி கொடுத்த மாலையை எம்பெருமான் தரிக்கின்றான். தரிக்கும்போது அவனுக்கும் ஒரு மேன்மை ஏற்படுகிறது. இதை தான் இங்கே விவரிக்க போகிறார். ஆனால் இதில் அவளுடைய மாலை மட்டுமல்ல ஆடையும் கூட ஒரு மெலிசா ஒரு ஏதாவது உத்திரிய மாதிரி போட்டுருப்பாப்புல இருக்கு. அதையும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க அவன் வந்து அதை சிரசா வணங்கி அந்த மேலாடையும் பரிவட்டம் மாதிரி கட்டிக்கிறான். ஒரு மரியாதைக்காக அவ்வளவு ஒரு அவள் சூடி கொடுத்தாள்ன்ற காரணத்துக்காக அதையும் தன்னுடைய சிரசில் அந்த கிரீடத்து மேலேயோ அல்லது சிரசிலையோ அதை தரிக்கிறானான். இந்த ரெண்டுத்தையுமே அவன் தரிக்கிறதுனால எம்பெருமானுக்கு இந்த மங்கள பிரதானம் பண்ணக்கூடிய தன்மை, அவனும் ஒரு ஒரு மாங்கலிகனாக ஒரு மங்கள சுபாவத்தை அடைந்து பிறருக்கும் அதை கொடுக்கறதுக்கு அதுவே பெரும் செல்வம். அந்த செல்வத்தை மற்ற ஜீவாத்மாக்களுக்கும் அதை கொடுப்பதற்கு அவன் அந்த தன்மையை பெறுகிறானான். அந்த அளவுக்கு பிராட்டியினுடைய மேலாடைக்கும் பிராட்டியினுடைய சூடி கொடுத்த மாலைக்கும் உள்ள பெருமையை நம் சுவாமி இந்த பத்தியத்தில் விவரிக்கிறார். இதில் கோதேன்னு பதம் போட்டுண்டர். கோதேன்னு சொன்னால் கோதா தான் கோதே ஆறுது, சம்போதனத்தில் விழிச்சுள்ளது. கோதே கோதை பிராட்டியே, பிபர்த்தி பிபர்த்தின்னு சொன்னால் அது டுப்ரின்னு தாத்து, பிரிஞ்ச தாத்து, பிரு தாரண போஷண யோகம்னு அதுக்கு வரும். அது பிபர்த்தி, பிபர்த்தினா பரிக்கின்றான் அல்லது தரிக்கின்றான். இந்த பிரித்து திருத்து இதில் நிறைய பேதம் வரும். சாஸ்திரநாமத்தில் கூட திருத்துன்னு முடிகிற இடத்துல தான் பிரித்துன்னு பாட பேதம் போட்டிருப்பா. ஆல்மோஸ்ட் சமான அர்த்தம்தான். அதை அவன் தரிக்கின்றான் பிபர்த்தி. எதைன்னு கேட்டால் மகாதிகாரம் பிபர்த்தி, மகா அதிகாரம், அதிகாரக அதிகாரக அதிகாரம், தித்தியா பக்தி ஏகவச்சனம் இரண்டாம் வேற்றுமை. ஒரு பெரிய அதிகாரத்தை தகுதியை அவன் தரிக்கின்றான் அல்லது பெறுகின்றான். எதுக்கு அந்த அதிகாரம் தேவை அப்படின்னு கேட்டால் சௌபாகிய சம்பத்து அபிஷேக மகாதிகாரம். இப்போ சௌபாகியம்ன்றது சுபகச பாவம், சௌபாகியம் மங்களமான ஒரு தன்மை அது. அந்த தன்மைக்கு அந்த தன்மையே சம்பத்து செல்வம். இப்போ அந்த செல்வத்தில் அபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு வேண்டியதான அதிகாரத்தை மேலான தகுதியை அதை ஈவதில் அதை கொடுப்பதிலோ அல்லது அதில் திளைப்பதற்கோ அந்த செல்வத்தை இவன் அடைய போதனால இவன் ஒரு அபிஷேகம் பண்ணி கொடுக்கறதா இருந்தால் அந்த அபிஷேகத்துக்கு உண்டான தகுதியை இவன் அந்த அந்த பெறுகின்றான். பிராயேனன் பொண்டர் அதான் கவிகளுடைய சிறப்பு. அதை மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறோமோனோ அப்படிதான் அர்த்தம் இல்லை அதுக்கெலாம். அது மாதிரி இருக்கு பெரும்பாலும் மோஸ்ட்லி நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ராயனா பெரும்பாலும் இட் இஸ் ஹைலி லைக்லி, இட் இஸ் மோஸ்ட்லி லைக்லின்னு சொல்கிறோமோ அது மாதிரி இருக்குன்னு சொன்னார். யார் ரங்கபதிஹி ஏஷக ரங்கபதிஹி, ஏஷகன்னு சொன்னால் ஏத சப்தம் புல்லிங்கத்தில் ஏஷகா நான் இவன், இந்த ரங்கநாதன் ரங்கபதிஹி திருவரங்கன், இந்த திருவரங்கநாதன் சௌபாகியமே செல்வம். அந்த செல்வத்தில் அவனது அபிஷேகம் பண்ணிக் கொள்வதற்கு உண்டான மகாதிகாரத்தை ஒரு தகுதியை பிராயேன பெரும்பாலும் தரிக்கின்றான். எவ்வாறு எப்படி கிட்டியதுன்னு கேட்டால் பரிகிருஹிய, பரிகிரகணம் பண்ணுறதுன்னா ஏற்றுக்கிறது வாங்கிக்கிறது. பரிகிருஹியன்றது லெபந்தம், ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படின்னு அர்த்தம். கிரகித்வான்னு சொல்லுவோம், யுக்த பிரத்தியம் யுக்துவா பிரத்தியம் போட்டால் கிரகித்வா. அப்போ அந்த கிரக தாத்துக்கு உபசர்க்கம் கிடையாது. இப்போ வந்துட்டு உபசர்க்கம் இருக்குது, பரின்னு சொன்னால் பரிதக நன்றாக அப்படின்னு அர்த்தம். அப்போ பரி உபசர்க்கம் சேர்ந்ததுனால பரிகிரகியன் ஆயிடுது, பரிகிரகித்வான் ஆகாது. பரி இல்லாட்டி கிரகித்வா,
பரி இருந்தா பரிகிரிய ஏற்றுக்கொண்டு. எப்படி ஏற்றுக்கொண்டான்? சூடா பதையன, சூடான்றது கிரஸ்ட், அதாவது அந்த சிரஸை குறிக்கிறது, முடி. சூடா பதையனன்னு சொன்னால் அதாண்ட திருமுடியால், அதாவது வணங்கி ஏற்றுக்கொண்டான். தாத்பரியம் எதை ஏற்றுக்கொண்டான்? மாலாம் அபி, மாலையையும், இரண்டாம் வேற்றுமை, மாலையையும் ஏற்றுக்கொண்டான். எப்படி கொடுக்கப்பட்ட மாலை? அதிவாச தத்தாம். அதிவாசம்னா நன்னா தான் அதை வாசம் செய்து நன்றாக தன் மீது வைத்து கொண்டு அர்த்தம். அதிவாசின்றப்ப சிரசில் இவளும் அந்த என்ன பண்ணாலும் அந்த மாலையை தோளில் சாத்தின்றது ஒன்று, சிரசிலையும் வச்சுட்டு கொடுத்ததுனால அவளுடைய திருமுடி சம்பந்தம் ஏற்பட்டதுனால அதற்கு ஒரு மனமும் கூடியது. தத்தாம்னு கொடுக்கப்பட்டது, தத்தன்றது இத்த பிரத்தியம், இங்கே மாலாம்னு இருக்கிறதுனால தத்தாம்னு ஆச்சு. புள்ளிங்கமாக இருந்தால் நப்பும்சிலிங்கமாக இருந்தால் தத்தம்னு ஆயிருக்கும் இரண்டாம் வேற்றுமையில். இப்போ இரண்டாம் வேற்றுமையில் ஸ்ரீலிங்கமாக இருக்கிறதுனால மாலாம்க்கு தத்தாம்னு ஆச்சு. தத்தாம் மாலாம் இதில் விசேஷனம், சுடி கொடுக்கப்பட்ட அந்த மாலையும் எப்படி? துவத்து அலக்கைகி துவதல கைகி, துவத்து பிளஸ் அலக்கைகி துவதல கைகின்னு சந்தி நாள் ஆயிடுத்து. அலக்கம்னு சொன்னால் அந்த திருக்குழற் கற்றை, திருமுடி முடி சொல்லணும் அந்த கேசம், அலக்கைகின்னு சொன்னதுனால திருத்தியா பக்தி பகுவச்சனம். கேசங்களினால் உன்னுடைய திருக்குழற் கற்றைகளால் மனமூட்டி கொடுக்கப்பட்ட மாலையையும், மாலையையும்னு சொன்னதுனால வேறு எதையோ ஒன்றையும் அவள் கொடுத்திருக்கிறாள். அது என்னன்னு கேட்டால் உத்தரியம். நம்ம சொல்கிறோம்னா உத்தரியம் உத்தரியம்னு சொல்ல தமிழில், அது உத்தரியம், உத்தரசிய இதம்னு அர்த்தம். அதுக்கு மேலே போட்டுக்கிறது தான் உத்தரியம், மேலாடை. கீழே போட்டுனா வேஷ்டின்னு சொல்கிறோம் இடுப்புக்கு கீழே, அது மேலே போட்டு கவர் பண்ணுறதுனால அதுக்கு உத்தரியம்னு பெயர். மேலே போட்டு அணிந்து கொள்ள வேண்டியது அதான் உத்தரியம்னு மேலாடை. தவ உன்னுடைய, ஸோ உன்னுடைய உத்திரியத்தையும் மேலாடையையும் உன்னுடைய திருக்குழக்கற்றைகளால் நீ சூடி கொடுத்த மனத்தை ஏற்றி கொடுத்த உன்னுடைய சிரஸில் திருமுடியில் இருக்கக்கூடிய ஒரு சுவாபாவிகமான ஒரு நற்கந்தம் சுகந்தம், அதை அதோடு கூட சேர்த்து சமர்ப்பிக்கப்பட்ட மாலையையும் தன்னுடைய திருமுடியால் ஏற்றுக்கொண்டு இந்த ரங்கநாதன் இருக்கின்றானே. இந்த சௌபாகிய சம்பத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணால் அதுக்குண்டான அதிகாரத்தை அவன் பெரும்பாலும் இதன் மூலமாகவே பெறுகின்றான், அழகாக சாதிக்கிறார். ஒரு அண்மையத்தை பார்த்தோம்னா குருதே தவ உத்தரீயம் துவத்து அலகைஹி துவதல கைஹி அதிவாசிய தத்தாம் மாலாமபி சூடாபதேன பரிகிருஹ்ய ஏஷஹ ரங்கபதிஹி சௌபாகிய சம்பத் அபிஷேக மகாதிகாரம் பிராயேன பிபர்த்தி. கோதே கோதாபிராட்டியே தவ உத்தரியம் தவோத்தரியம், இது சந்தி குணசந்தி. தவ உத்தரியம் தபோத்தரியம் உன்னுடைய மேலாடையும் மேலாடையை, ஏன்னா உத்தரியம் தான் இங்கே இருக்கு. துவத்து அலக்கைஹி அதிவாசிய துவதலக்கை ரதிவாசியன் ஆயிடுது, அந்த விசர்க்கமானது ஐக்கு அப்புறம் வருது, பின்னாடி ஆ வருதுனால துவதலக்கை ரதிவாசிய உன்னுடைய திருக்குழ கற்றைகளால் அதை மனமூட்டி கொடுக்கப்பட்ட தத்தாம் கொடுக்கப்பட்ட மாலாம் அபி மாலையையும் சூடா பதையன திருத்தியா பக்தி ஏக வச்சனம் சிரசினால் தன்னுடைய திருமுடியினால் பரிகிரிய லெபந்தம் இது ஏற்றுக்கொண்டு ஏஷக ரங்கபதிஹி, அது ரங்கபதி ரேஷன் ஆயிடுது பத்தியத்தில், ரங்கபதிஹி பிளஸ் ஏஷ ரங்கபதி ரேஷ. ஏஷகன்றது இந்த ஏஷக சஹ இந்த ரெண்டு பதங்களுக்கு மாத்திரம் பின்னாடி அகாரத்தில் ஆரம்பிக்காத எந்த பதம் வந்தாலும் அது அந்த நிசர்க்கமான லோபமாயிடும். அதான் ஏஷ விபர்த்தி. இப்போ பா பக்காரமானது பின்னாடி வரக்கூடிய பக்காரமானது ஆ இல்லை, அதனால் என்னாச்சு கேட்டால் ஏஷ விபர்த்தின்னு ஆயிடுது. இந்த ரங்கநாதன் சௌபாகிய சம்பத் அபிஷேக சம்பத் அபிஷேகன்னு தக்காரமானது தக்காரமாயிடுது. சம்பத் அபிஷேக அல்லது சம்பத் அபிஷேக சம்பத் அபிஷேக மகாதிகாரம், இந்த செல்வத்தில் அந்த சூட்டி கொடுக்க சூட்டிக்கொள்ள வேண்டிய அந்த ஒரு அதிகாரம் இருக்கே அந்த பெரிய அதிகாரத்தை பிராயேன பிராயக பிராயேன பெரும்பாலும் தரிக்கின்றான்னு ரொம்ப அற்புதமாக சாதித்தார் இந்த 18வது பத்தியத்தில். மேற்கொண்டு நாளைய தினம் நாம் 19வது பத்தியத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமத்யை கோதாய நமஹ, ஸ்ரீமத்யை நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.